இந்த அளவுக்கு டிலே என்டிஏ, நீங்க ஏன் எங்க இந்த ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? எப்போ வருமோ நீட் ரிசல்ட், எப்போ வரும் அட்லீஸ்ட் ஆன்சர்க்கியாவது எப்போ வரும்? இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ரைட், இப்போ ஒரு வழியாக என்டிஏ 25ஆம் தேதி நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நோட்டீஸை வெளியிட்டிருக்காங்க. என்ன நோட்டீஸ், அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சேலஞ்ச் ஆஃப் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, டிஸ்பிளே ஆஃப் ஸ்கேன்ட் இமேஜஸ் ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஃபார் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி 2022 ரிகார்டிங். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணுறவங்க சேலஞ்ச் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் இது வராது, இதுதான் வரும், வித் எவிடன்ஸோட இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய ஓஎம்ஆர் நீங்க எழுதுனீங்க இல்லையா, நீட் எழுதுனீங்க இல்லையா, அந்த ஓஎம்ஆர் உடைய ஸ்கேன் காப்பியை உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதுல ஏதாவது அப்செக்ஷன் இருந்தாலும் நீங்க தெரிவிக்கலான்னு என்டிஏ சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத, இதுதான் சப்ஜெக்ட், என்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயில் அப்படின்றத பார்க்கலாம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்டர் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி ஃபார் 1,72,72,343 பேர் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எழுதுனாங்க, சரிங்களா. அதில் மொத்தம் 3,570 டிஃப்ரெண்ட் சென்டர்ஸில் இது நடந்தது, கிட்டத்தட்ட 497 நகரங்களில் நடந்தது, சரியா. அது தவிர இந்தியா முழுவதும் நடந்தது, இது தவிர அவுட்சைட் இந்தியா 14 கண்ட்ரிலையும் நடந்தது. எங்கே எப்போ நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க, 17 ஜூலை 2022. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான், ரைட்டா. எந்தெந்த சிட்டிஸ் வேற எங்கெங்கெல்லாம் நடந்தது இந்த நீட் 2022 யூஜி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபி, பேங்காக், கொலம்போ, தோகா, காத்மண்டு, கோலாலம்பூர், லாகோஸ், மனமா, மஸ்கட், ரியாத், சார்ஜா, சிங்கப்பூர், துபாய் அண்ட் குவைத். இந்த மாதிரியான நகரங்கள்லாம் நீட் 2002 யூஜி தேர்வு நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. நடந்தது தான், கண்டிப்பாக நடந்தது, ரைட். த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வில் அப்லோட் த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, இங்கே தான் முக்கியமான விஷயம், சரிங்களா. அப்போ ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயை என்ன பண்ண போகிறாங்க, அப்லோட் பண்ண போகிறாங்க. அது கூடவே எதையும் அனுப்புகிறாங்க, ஸ்கேன்டு இமேஜஸ் ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் அண்ட் ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ், நீங்கள் என்ன ஷேடோ பண்ணீங்களோ அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்ப போகிறாங்க. எங்கே எதுலன்னா நம்முடைய வெப்சைட், நமக்கு தெரியும் neet.nta.nic.in. இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, August 30ஆம் தேதி, சரியா. இந்த அதுக்கு August 30ஆம் தேதி நீங்கள் ஆன்சர்க்கு ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். நமக்கு அன்னைக்கே இப்போ எழுதுனதுக்கான ஆன்சர்க்கு கிடச்சிரும், சரிங்களா, ரைட்டு. என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ப்ராசஸ் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் கீ சேலஞ்ச், சரியா. ஆன்சர் கீயில் தப்பு இருக்குது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணோம்னா இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக 200 ரூபா நம்ம பே பண்ணணும் ஒவ்வொரு கேள்விக்கும், சரியா. சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 200 ரூபா நம்ம பே பண்ண வேண்டி வரும். அண்ட் அந்த காசு ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணீங்கன்னா அது ரிட்டர்ன் கிடையாது. அதே போல் ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்ச், சரியா, அதுவும் அதே மாதிரி தான், 200 ரூபா. ஓகே, எப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுனா 30ஆம் தேதி ஆகஸ்ட் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட், நமக்கு ஒரு வழியாக எப்போ ரிசல்ட் விடுறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கங்க. நமக்கு July 17ஆம் தேதி நடந்தது, August 17ல வந்திருக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு 20 நாள் தள்ளி தான் இந்த வாட்டி என்டிஏ ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டு ஃபெசிலிட்டேட் த கேண்டிடேட்ஸ், எ ஸ்கேன்ட் இமேஜ் ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் வில் ஆல்சோ பி சென்ட் ஆன் த ரிஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் கிவன் பை த கேண்டிடேட்ஸ் அட் த டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் நீட் யூஜி 2022. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தவிர நீங்கள் எழுதின ஓஎம்ஆர், நீங்கள் என்ன ஷேடோ பண்ணியிருக்கீங்க, எதுக்கு எது போட்டீங்க அப்படின்றத ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் வில் பி கிவன் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் ஆன் ஆன்லைன் சேலஞ்ச் அகைன்ஸ்ட் த ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ. இப்போ வந்து ஆன்சர் கீ நமக்கு 30ஆம் தேதி வெளிவருது இல்லையா, அந்த ஆன்சர் கீயில் தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க வந்து அதை சேலஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்க என்ன பண்ணணும், நான் ரீஃபண்டபிள் ப்ராசஸிங், சரியா. ₹200 நீங்க கட்டணும், அது ரீஃபண்ட் கிடையாது. அதுக்கு நம்ம பேடிஎம்மோ அந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடை அவங்க கொடுப்பாங்க, சரிங்களா. அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை நீங்க செஞ்சு ஆகணும்.
அதே மாதிரி கேண்டிடேட் வில் ஆல்சோ பி கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சப்மிட் ரீப்ரசன்டேஷன் அகேன்ஸ்ட் ஓஎம்ஆர் கிராண்டிங் பை பேயிங் நான் ரீஃபண்டபிள் ப்ராசஸிங் ஃபீஸ். அதே மாதிரி தான் ஓஎம்ஆர் நான் ஏதும் இது கிடையாது, ஓகேவா, இது நான் ஆன்சர் பண்ணலை, அப்படி ஏதாவது சேலஞ்ச் பண்ணலானோ நீங்கள் நான் ரீஃபண்டபிள் திரும்பி வராத ஒரு 200 ரூபாய்க்கு நீங்கள் பே பண்ணினோம், திரும்பி உங்களுக்கு வரமாட்டாங்க, சரியா? த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அலாங் வித் ப்ரொசீஜர் ஃபார் த சேலஞ்சஸ் ஆஃப் ஆன்சர் கீ வில் பி இன்ஃபார்ம்டு செப்பரேட்லி. இதன் டீட்டெயில்ஸ்லாம் செப்பரேட்டாக சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு விசிட் த அபிஷியல் வெப்சைட் ஆஃப் என்டிஏ. நீங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா அபிஷியல் வெப்சைட் www.nta.ac.in அல்லது கூகுளில் போயிட்டு https://neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா சீனியர் டைரக்டர் ஆஃப் எக்ஸாம் என்டிஏ நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான்பா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். ஸோ ஒரு வழியாக நமக்கு எப்போ ஆன்சர் கீ கிடைக்க போது? 30ஆம் தேதி நமக்கு ஆன்சர் கீ கிடைக்கும். அண்ட் ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? September 7th கிடைக்கும், சரியா? ஸோ தேங்க்யூ என்டிஏ இவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு இதை கொடுத்ததுக்கு, ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஆமாம், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த வந்துடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம், ஓகே. தேங்க்யூ, மீண்டும் வேறொரு காணொலி சந்திக்கும் வரையில் உங்களோட பிறந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் டாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீர் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.